அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி ஓ பரகாத்துஹூ அமல்களின் சிறப்பு சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்னிக்கான வீடியோவில் ஹசரத் உஸ்மான் ரொலியுல்லாஹு அன்ஹு அவர்களின் கவலையை பற்றிய ஹதீஸ்களை தான் பார்க்க போகிறோம் இப்போ ஹதீஸை பார்க்கலாம் ஹசரத் உஸ்மான் ரொலியுல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் திருநபி அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வுலகை விட்டு பிரிந்த நேரத்தில் சஹாபாக்களில் சிலர் பெரும் கவலையடைந்திருந்தனர் சிலர் பெரும் குழப்பத்தில் மூழ்கியிருந்தனர் ஹஜ்ரத் உஸ்மான் ரொலியல்லா ஹான்கு அவர்கள் கூறுகிறார்கள் அவ்வாறு குழப்பமடைந்திருந்தவர்களில் நானும் ஒருவன் அது சமயம் நான் ஓரிடத்தில் உட்கார்ந்திருந்த போது உமர் ரொலியல்லா ஹான்கு அவர்கள் என் அருகில் வந்து எனக்கு சலாம் கூறியிருக்கிறார்கள் ஆனால் அது எனக்கு தெரியவில்லை அதனால் நான் பதில் சொல்லவில்லை அன்னார் ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு ஒன்ஹோ அவர்களிடம் சென்று நான் அவர்களுடைய சலாத்திற்கு பதில் சொல்லவில்லை என்பதை முறையிட்டிருக்கிறார்கள் பின்னர் இருவரும் சேர்ந்து என்னிடம் உங்கள் சகோதரர் உமர் ரொலியல்லாஹ் ஒன்ஹோ அவர்களுடைய சலாத்திற்கு நீங்கள் ஏன் பதில் சொல்லவில்லை என்று கேட்டார்கள் நான் அவ்வாறு செய்யவில்லையே என்றேன் இல்லை நீர் அவ்வாறுதான் செய்தீர் என உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியபோது அல்லாஹ்வின் மீது ஆணையாக நீங்கள் என் அருகில் வந்ததும் எனக்கு சலாம் சொன்னதும் எனக்கு தெரியாது என நான் கூறினேன் அப்போது ரொலியல்லாஹ் ஹான்ஹு அவர்கள் உஸ்மான் ரொலியல்லாஹ் குவான்கு உண்மைதான் கூறுகிறார் அதாவது ஏதேனும் ஒரு விஷயம் உங்களை சிந்தனையில் ஈடுபட செய்திருக்க வேண்டும் அதனால் தான் உமர் ரொலியல்லாஹ்ஹாஹாஹாஹ்வான்கு அவர்கள் கூறியது உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்க வேண்டும் என்று கூறினார்கள் ஆம் நான் ஆழ்ந்த சிந்தனையில்தான் ஈடுபட்டிருந்தேன் என்று கூறினேன் அது என்ன என்று கேட்டார்கள் அப்போது நான் இந்த நேரத்தில் வெற்றி எதன் மூலம் கிடைக்கும் என்று நாம் நபிகள் பெருமானார் செல்லல்லாஹ் செல்லம் அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளும் முன்னமே அன்னாரை அல்லாஹாலா மரணமடைய செய்துவிட்டான் அந்த சிந்தனையில்தான் ஆழ்ந்திருந்தேன் என்று நான் கூறினேன் நான் அதனை முன்னமே கேட்டு வைத்திருக்கிறேன் என்று ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதும் நான் எழுந்து நின்று என்னுடைய தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாவதாக உண்மையில் தாங்கள்தான் அதற்கு மிகவும் தகுதியானவர் தாங்கள் தீனுடைய எல்லா காரியங்களிலும் முதன்மையானவர்களாகவே இருக்கிறீர்கள் என்று கூறினேன் அப்பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அலியல்லாஹ் அவர்கள் யார் அசூலல்லாஹ் இந்த நேரத்தின் வெற்றி எதன் மூலம் கிடைக்கும் என்று நான் திருநபி சல்லல்லாஹ் வலைஹி அவர்களிடம் கேட்டேன் அதற்கு கலிமாவை என்னிடமிருந்து எவர் ஏற்றுக்கொள்கிறாரோ அவருக்கு அது வெற்றியளிக்கும் என்று ரசூலாயி சல்லல்லாஹ் வலைஹி வசல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள் என்று அபூபக்கர் வலையல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள் நூல் மிஷ்காத் இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு என்ன விளங்குதுன்னா சஹாபாக்கள் குழப்பங்கள் நிறைந்த காலத்தில் அதாவது நபி சல்லல்லாஹ் அலேஹ் வசல்லம் அவர்கள் இவ்வுலகை விட்டு பிரிந்த நேரத்தில் சஹாபாக்கள் கவலையினாலும் துக்கத்தினாலும் மிகுந்த மன வேதனையில் இருந்த நேரத்தில் வெற்றி எதன் மூலம் கிடைக்கும் என்ற கேள்விக்கு நபி சல்லல்லாஹ் அலஹி செல்லும் அவர்கள் முன்னமே பதிலை தந்துவிட்டு போயிருக்கிறார்கள் அதுதான் கலிமா என்பதாகும் ஏனென்றால் இக்களிமாவை கொண்டுதான் அல்லாஹு தாலா நபி சல்லாஹ் ஒலேஹுசல்லம் அவர்களை அனுப்பினான் அதனை கொண்டுதான் அவர்கள் மக்களை அழைத்தார்கள் எனவே நாம் நபி சல்லாஹ் உலகம் அவர்களிடமிருந்து களிமாவை ஏற்றுக்கொள்வதுதான் நம்முடைய வெற்றிக்கும் மிக சிறப்பான வழியாக அமையும் ஒரு ஹதீஸில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற களிமாவை ஓதி வருபவர்களுக்கு அது தொன்னூற்றி விதமான துன்பங்களை நீக்கி வைக்கிறது அவற்றில் மிக சிறியது எல்லா நேரங்களிலும் மனிதனை தாக்குகின்ற கவலையாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது எனவே துன்பங்களை நீக்கி கவலைகளை போக்கி வைக்கக்கூடிய அருமருந்தாக இக்களிமா விளங்குகிறது எனவே இக்களிமாவை அதிகமாக கூறக்கூடியவர்களாக அல்லாஹாலா நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த சேனலில் வரக்கூடிய வீடியோக்களை நிறைய பேர் பார்க்குறீங்க அல்ஹமதுல்லா நான் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க எனவே கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் மார்க்க விஷயங்களை சொல்கிறதுக்கு எங்களுக்கும் ஆர்வம் அதிகமாகும் உங்களுக்கு தீனுடைய விஷயங்களில் எந்த விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ் நான் பதில் தர முயற்சி பண்ணுறேன் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மார்க்க விஷயங்களை எத்தி வைக்கிறதுல உங்கள் பங்களிப்பையும் முன்வைங்க அல்லா தாலா அதற்கான நற்கூலியை நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக இஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரக்கத்துஹூ